ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு உங்களெல்லாம் பார்த்து. நானும் எப்படியாச்சும் கண்டிப்பாக வீடியோஸை கரெக்டான நேரத்தில் அப்லோட் பண்ணிடணும்னு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் ஒரு சில தடங்கல்களால் என்னால் அது செய்ய முடியறதில்லை. பட் இதுக்கப்புறம் எப்படியாவது வார வாரம் ஒரு வீடியோ எப்படியாவது என்னோடய செய்திகளை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு ரொம்ப தீவிரமாக முயற்சிக்க போகிறேன். பர்சனல் லைஃப்பில் கொஞ்சம் வீடு மாறினேன், அது இது திருச்சியிலேருந்து சென்னை வந்தாச்சு இப்படி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வேலையாக இருந்தது, அதனால வீடியோ சரியாக செய்ய முடியல. பிறகு மலேசியாவுக்கு போய் வந்துட்டு இருந்தேன். நிறைய கதை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும், ஆனால் அது என்னோட பர்சனல் வீடியோவில் வச்சுட்டு இன்னைக்கு நம்மளோட ஒரு திருமுறைக்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைய வாரத்தோட திருமுறை, திருஞான சம்பந்தர் நமக்கு வழங்கி சென்ற மந்திரமாவது நீர். இது திருநீற்ற பதிகம் அப்படின்னு சொல்றோம். அது உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னைக்கு அந்த மந்திரமாவது நீருன்ற பாடலை வந்து எப்படி பாடுறது, பிறகு அதனுடைய பொருளை தெரிஞ்சுக்க போறோம். ஆனா இன்றைய வாரத்துல நமக்கு ஒரு விருந்தினர் வந்திருக்கின்றாங்க. இவங்க யாரு அப்படின்னு பார்த்தா, என்னுடைய திருமுறை ஆசிரியர், எனக்கு மட்டும் இல்லை என்னுடைய தந்தையோட திருமுறை ஆசிரியரும் கூட. இவர் தான் வந்து நான் பாடுறது எல்லாமே எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. நான் நல்லா பாடுனேன்னு நினச்சிங்கன்னா அது அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. நான் பண்ணுற குறைகள் எல்லாம் நான் சோம்பேறித்தனமாக பாட்டு பயிற்சி பண்ணாதனால ஏற்பட்ட சிக்கல்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்கள இந்த வீடியோவில் என்னோடய சேனலில் ஃபீச்சர் பண்ணுறதுக்கு நான் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் சார் பேர் வந்து திரு சிவசண்முகம் அப்படின்னு சொல்லி மலேசியாவில் எல்லாருக்கும் பெரிய அளவில் நன்கு அறிமுகமானவர்கள். இன்றைய காலகட்டத்தில் மலேசியாவில் திருமுறை ஆசிரியர்கள்னு யார் அவங்கள சொல்லிக்கிட்டாலும் ஆல்மோஸ்ட் ஒரு 90 விழுக்காடு ஐயாக்கிட்ட தான் படிச்சிருப்பாங்க, எங்கள் சார்கிட்ட தான் படிச்சிருப்பாங்க. செகண்ட் தேர்ட் ஜெனரேஷன்ஸ் கூட இப்போ ஐயா சார்கிட்ட படிக்கிறாங்க. அதனால அவங்க ரொம்ப முதியவர் நீங்கள் நினைக்கூடாது. அவர் என்றும் இளமையான ஒரு சார், என்னோட ஆசிரியர். அவர் இன்னைக்கு நான் அறிமுகப்படுத்துறதுனால எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்து நான் அவர் அறிமுகப்படுத்துறேன். அவங்க ரொம்பவே சிறந்த ஆசிரியர். அவருடைய அவரை வந்து கண்டிப்பாக ஆவணப்படுத்தணுன்றது என்னுடைய விருப்பம். ஸோ சாரை வந்து நம்ம மலேசியாவில் மீட் பண்ணப்போ அவங்கக்கிட்ட எனக்கு மந்திரமாவது பாடல் எப்படி பாடுதுன்னு சொல்லி கேட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீங்கள் கேட்டு அதை பயிற்சி பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம இங்கே கட் பண்ணி இங்கே சாரை மீட் பண்ணுவோம். வணக்கம், வெல்கம் டு சைவ பெற்றகம். தேவார வார்த்தை. இப்பொழுது நம்ம கொஞ்சம் தேவாரங்களை பற்றி சிந்திக்க போகிறோம், உங்களோட பகிர்ந்து கொள்ளும் பகிர்ந்து கொண்டு எப்படி பாடுறது, எந்த பண்ணில் பாடுறது, ஏன் அந்த பண்ணில் பாடுறது எல்லாம் நம்ம வருவோம், நீங்கள் கேட்டுக்கோங்க. மந்திரமாவது நீர் வானவ மேலது நீர், மந்திரமாவது நீர் வானவ மேலது நீர், சுந்தரமாவது நீர் சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர் சமயத்தில் உள்ளது நீர், செந்துவர் வாயுமை பங்கல் செந்துவர் வாயுமை பங்கல் திரு ஆலவயான் திரு நீரே, செந்துவர் வாயுமை பங்கல் திரு ஆலவயான் திரு நீரே. சார் எப்படி கலக்கிட்டாங்களா? இவங்க தான் எனக்கு என்னுடைய அப்பாவிற்கு அடுத்து, என்னோட பெற்றோர்களுக்கு அடுத்து எனக்கு திருமுறை பால் ஈடுபாடு பாடுறதுல ஈடுபாடு ஏற்படுத்தின ஒரு பெரிய செய்தியை செஞ்சவங்க. அவங்க எப்பயுமே என்கிட்ட ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், திருமுறையை நம்ம பாடுறது ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டால் ஒரு காமெடியாக சொல்லுவாங்க, என்ன நகைச்சுவையாக ரொம்ப நகைச்சுவையாக சொல்லுவாங்க என்னன்னா, நம்ம பாடுற திருமுறை நம்மளே கேட்க முடியலனாப்பா சாமி சத்தியமாக எழுந்து ஓடிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம எப்பொழுதுமே பொருள் விளங்கி அந்த பொருள் விளங்க நல்ல அமைப்பில் பாடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம அவங்களுடைய பாடலை கேட்டாச்சு, இப்போ அந்த பாடலுக்கான பொருளை பார்க்க போகின்றோம். பாடலுடைய பொருளை பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பொழுதுமே நம்ம வந்து அந்த பாடலோட சூழலை பார்ப்போம். இப்போ ஞானசம்பந்தர் யாரு அப்படின்னு பார்த்தா,
ஞான சம்பந்தர் நமக்கு சைவம் தலைத்து ஓங்க ஒரு காலகட்டத்தில் இந்தியா முழுவதும் தமிழகம் முழுவதும் இறை இலி கொள்கை பரவி வருகின்ற காலகட்டம் இருக்கின்றது. அந்த காலகட்டத்தில் இறைவன் இறை சக்தி என்று ஒன்று இருக்கிறது அப்படின்றத நிலைநிறுத்தி பறைசாற்றுவதற்காக வராரு ஞானசம்பந்தர். அதனால நீங்க ஞானசம்பந்தருடைய வாழ்க்கையிலையும் சரி அவர் செய்து அதனால அவர் 27 அற்புதங்கள் நிகழ்த்துறாரு இறை சக்தி ஒன்று இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்கு. பிறகு அவரோட வாழ்க்கை தோறும் நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம்னா இறைவன் உண்மை பொருள், பிறகு இறைவன் நன்மையான ஒரு பொருள் அப்படின்றத மீண்டும் 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 நமக்கு நினைவுறுத்தும் வகையில நிறைய சூழல்கள் அமைகிறது அவர் வாழ்க்கையில, அதை நம்ம பார்க்கிறோம். அதே போல மந்திரமாவது நீரு என்ற பாடலுமே நீங்க பார்த்தீங்க ஒரு அற்புத பதிகமாக தான் நம்ம பார்க்கிறோம். ஏன் இது அற்புதம் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ தமிழ பாண்டிய நாட்டுக்கு ஞானசம்பந்தர் வருகிறாரு. ஏன் வராரு அப்படின்னு பார்த்தா பாண்டிய மன்னன் அந்த காலகட்டத்தில் கூன் பாண்டியன் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னன் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தா அவர் வந்து இறையிலி கொள்கை பிரிவினரை தழுவுறாரு, தழுவிட்டாரு, இறையிலி கொள்கையை தழுவ ஆரம்பிச்சிட்டாரு, மக்களை தண்டிக்கிறாரு. சைவிசம் சொல்லக்கூடிய சைவ சமயம் எங்குமே இருக்காமல் இறையிலி கொள்கையே பெருகி வர அந்த நாட்டை அப்படி செய்கிறாரு, அப்படி ஆட்சி அமைச்சு வராரு. அப்போ மங்கிற்கரசியார் அப்படின்ற அவங்களுடைய ராணி, இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சோழ நாடு என்னைக்குமே சைவத்திலிருந்து தடம் புரளாத சோழ நாட்டிலிருந்து வந்த அரசியார். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்படி ஞானசம்பந்தருடைய புகழை கேட்டு இவர் நம்மளுடைய நாட்டிற்கு வந்தா மீண்டும் சைவத்தை தலைக்க செய்யலாம் அப்படின்னு சிந்திக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரே தோதுவான ஒரு அமைச்சரும் இருக்காரு, அவரும் சோழ நாட்டிலிருந்து எப்படிங்க பொன் வந்தா ஆடிக்கு ஒரு பரிசுன்ற மாதிரி ஒரு அமைச்சரை வராரு குலச்சரையார்னு சொல்லி, அவருமே நமக்கு அடியார்கள் லிஸ்ட்ல தான் வராரு. அவரையும் அவரும் அங்கே அமைச்சராக இருக்கிறார். மங்கையர்க்கரசியார் சொல்றாங்க இப்படி வந்து ஞானசம்பந்தர் வந்திருக்காரு, அதனால வந்து ஞானசம்பந்தரை கூட்டிட்டு வந்தோம்னா மீண்டும் பாண்டிய நாட்டை சைவம் செழிக்க செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு கூட்டிட்டு வராங்க. இந்த மங்கையர்க்கரசியார் யாருன்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய கதையை நோக்கி பார்க்கும்பொழுது அவங்க புராணத்தை பார்க்கும்பொழுது நமக்கு தெரியும் இப்படி அரசன் வந்து இறை இலி கொள்கையை இறை மறுப்பு கொள்கையை பறைசாற்றி கொண்டு அதுல ஆட்சி செய்து கொண்டிருக்கிறப்ப திருநீர் பூசுறவங்க தலையெல்லாம் வெட்டுவேன் அந்த அளவுக்கு சைவத்தையும் இறை நம்பிக்கைகளையும் ஒடுக்க முயற்சி பண்ணுகின்ற காலத்துல சைவத்தை பிறழாம இருக்கிறதுக்கு திருநீரை தங் மார்பில் பூசி இறைவனை மனதில் வழிபாடு செய்து வந்த மங்கை, சரிங்களா? அவங்க தான் அரசியாராக இருக்கிறாங்க மங்கையர்க்கரசி. ஸோ இவங்க வந்து இவர் வந்தா நாட்டுக்கு நல்லதுன்னு நினைச்சு அழைச்சிட்டு வராங்க, அவரும் ஒரு மடத்துல தங்க வைக்கிறாங்க. இதை பார்த்த இறையிலி கொள்கையை தழுவி இருந்த அமைச்சர்கள் இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, இந்த கூட்டம் என்ன செய்யுதுன்னா அரசருக்கு தெரியாம இவர் வந்துட்டாரே இவரோட புகழ் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கோம் இல்லைங்களா, இவங்களுக்கு தீங்கு விளைவிச்சிடணும்னு சொல்லி தங்கியிருந்த மடத்துக்கு தீ வச்சிடறாங்க. அப்ப அந்த தீயை கண்டு நம்ம ஞானசம்பந்தரோட தான் ஒரு அடியார் கூட்டம் இருக்கும் இல்லைங்களா, அவருங்க வந்து பார்த்து அஞ்சுறாங்க. உடனே ஞானசம்பந்தருக்கு என்ன தோணுதுன்னா என்ன இவங்க அடியார்களை துன்புறுத்துறாங்களே அப்படின்னு சிந்திச்சு அந்த தீயை நோக்கி பார்த்து பையவே சென்று பாண்டியருக்காகுங்க அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. உடனே இந்த தீ, இந்த கொடிய தீ வெப்பு நோயா காய்ச்ச இல்லைங்களா, அப்படியே தக தகன்னு காய்ச்ச அடிப்பது போல மெதுவா போய் பாண்டியருக்கு வெப்பு நோயா வந்துடுது. அப்ப பாண்டியன் துடிக்கிறாரு, பாண்டிய மன்னன் துடிக்கிறாரு, ஒரே வெப்பம் காய்ச்சல் உயிர் போற அளவுக்கு ஒரே துன்பமா இருக்குது. அப்ப இவங்க வந்து இந்த இறையிலி கொள்கை பிரிவினர்னு சொன்ன இல்லைங்களா, அவங்க மருத்துவத்துல கை தேர்ந்தவர்களாக இருக்கின்றாங்க, பல வகையான மருத்துவத்தையும் செய்து பார்க்கறாங்க, ஒன்றுமே வழி இல்லை அப்படின்ற சூழல்ல மெதுவா மங்கையர்க்கரசியார் இதுதான் சொல்லுவாங்க பெண் புத்தி பின் புத்தி இல்லைங்களா, அது போல பின் புத்தி அப்படின்னு சொல்லி இல்லைங்களா, அப்படி அவங்க கூர்ந்து அந்த சூழலை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க, இப்படி திருஞான சம்பந்தர்னு ஒருத்தர் வந்திருக்கிறாராமே அவர் வந்தால் ஒருவேளை இவங்க நோய் தீரலாமோன்னு, இவன் பாண்டிய மன்னனும் இந்த வெப்பு நோயில துடிச்சிட்டு இருக்க அந்த சூழல்ல கூட்டிட்டு வாமா அப்படின்னு சொல்லிடுறாரு. பிறகு ஞானசம்பந்தரையும் கூட்டிட்டு வராங்க. ஞானசம்பந்தர் என்ன செய்யறாரு, மந்திரமாவது நீருன்ற பாடலை பாடி அவருடைய நோயை வந்து போக்குறாரு. அதுதான் இந்த பாடலுடைய சூழல். இப்போ இந்த பாடலுடைய பொருளை பார்க்க போகின்றோம் சரிங்களா. ஆக ஓகே, இப்ப முதல் வரி மந்திரமாவது நீரு. மந்திரம் என்றால் என்ன அப்படின்னு சைவத்துல சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா
மந்திரம் எனப்படுவது ஒரு விரிந்த பொருளை சுருங்கிய வடிவமாக சொல்லக்கூடியது மந்திரம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப சைவத்தினுடைய அடிப்படை மந்திரம் என்ன அப்படின்னா நமக்கு எல்லாம் தெரியும், ஐந்தெழுத்து மந்திரமான நம சிவ ய. அப்ப ந என்பது நடப்பாற்றல், ம என்பது மலம், சி என்பது சிவம், வா என்பது மனப்பாற்றல், ய என்பது உயிர் என்று சைவ சித்தாந்தம் கூறக்கூடிய அந்த பெரிய விரிந்த பொருளை, அதாவது ஒரு ஒரு ஜூஸ் மாதிரி அவங்க கொடுத்த எல்லா பிலோசஃபியும் எடுத்து ஒரு கிரைண்டர்ல போட்டு பிளாண்டர்ல போட்டு ஜூஸ் பண்ணி ஒரு ஜிஸ்ட் கொடுத்தா என்னவோ அதை சுருங்க கூடுவதாக ஐந்தெழுத்து மந்திரம் இருக்கு. இது எப்படி இருக்கு, இந்த ஐந்தெழுத்து மந்திரம்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆர்வமா இருக்கும். கண்டிப்பா இன்னொரு வீடியோல கண்டிப்பா அதை பத்தி நான் உங்களுக்கு நமசிவாயன்றதனுடைய விளங்கிய பொருள் என்ன அப்படின்றத சொல்றேன், சரிங்களா? ஆக அது போல சைவத்துல எப்படி வந்து நமசிவாய என்ற ஒரு சைவ சித்தாந்தத்துடைய அந்த சாரத்தையே நமசிவாய என்ற பொருள் அடக்குகின்றதோ, அதே போல திருநீரும் மந்திரம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப திருநீர் எதை நம்மளுக்கு காமிக்குது அப்படின்னு சொன்னா நிலையாமை என்பதை காண்பிக்கின்றது. நிலையாமைன்னா என்ன அப்படின்னா எல்லா சூழல்லையும் நமக்கு நிலையாமைய நினைவுறுத்தும். நம்ம திருநீரை நெற்றியில பூசிக்கொண்டு ஒருவரை பார்க்கும் பொழுது, இப்போ நீங்க என்ன பார்க்கும்போது என் நெற்றியில இருக்கக்கூடிய திருநீரை பார்த்தோன்னு உங்களுக்கு என்ன தெரிய வேண்டும் அப்படின்னா, இந்த உலகத்துல எதுவுமே நிலை இல்லை, எதுவா வேணாலும் இருக்கலாம். இப்ப வந்து ஒரு ஆடை வாங்குறோம்னு வச்சுக்கலே, அதையே திரும்பி 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 போடுறப்ப நமக்கு இதுல ஒரு சலிப்பு தட்டுது, அதுதான் நிலை இல்லை. இன்று எனக்கு இந்த ஆடை வேணாலே வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி அடம் பிடித்து அந்த சட்டையை வாங்குறோம், ஏன் அப்புறம் நமக்கு பிடிக்காம போகுது என்றா, இந்த புவியில நமக்கு எல்லாமே மாறும், ஆசைகளும் மாறும். இப்போ நம்ம ஒரு ஆள் மேல மிகவும் பிரியமா இருக்கும், எனக்கு எங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கணும், ஒரு நாள் அவங்க மறைஞ்சிருவாங்க, இறந்து போயிருவாங்க, அதுவும் மாறும், எல்லாமே மாறும். தீயில நம்ம எதை போட்டாலும் சுட்டெரிச்சு மிச்ச சாம்பலா தான் கொடுக்கும், தீ வந்து ஒன்றை உருமாற்றும் இல்லைங்களா. அப்படி சாம்பலாக்கக்கூடியது சாம்பலை தான் நம்ம திருநீர்னு பார்க்கிறோம். அப்படி நிலையாமையை உணர்த்துவது திருநீர், அதனால அது மந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. மற்றொன்று கங்காலன் பூசும் கவச திருநீர்னு சொல்றாங்க. மந்திரம் எனப்படுவது சைவத்துல இரண்டாவதா என்ன சொல்றோம் அப்படின்னா, அதை தொடர்ந்து சொல்லும் பொழுதோ தொடர்ந்து பூசும் பொழுதோ அது அந்நபரை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம். சோ அதனால மற்றொரு இடத்துல பாத்தீங்கன்னா நாவுக்கரசர் கங்காலன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி அப்படின்னு திருநீர் கவசமாகவும் நமக்கு இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து வானவர் மேலது நீர் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த வானவர் மனிதர்களை விட அடுத்து இருக்கக்கூடியவங்க உயர்ந்தவர்கள் தேவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த எல்லா பகவான் பகவான் என்று சொல்றோம் இல்லைங்களா, தேவர்கள். இவங்கள் வந்து இமை சிமிட்டுகின்ற நேரம், இமை கூட சிமிட்ட மாட்டாங்களா அப்படி அந்த நொடியை கூட அவங்க என்ன செய்யறாங்க, சிக்கனப்படுத்தி அது அந்த சிமிட்டுற நேரம் கூட வேஸ்ட் பண்ணாம இறைவனை வழிபடுறாங்களா. இவங்களுமே இப்படி உயர்வா சொல்லக்கூடிய இவங்களுமே திருநீரை பூசினது மட்டும் இல்லாம அதை ரொம்ப மேன்மையா கருதுறாங்க அப்படின்றது வானவர் மேலது நீருன்ற வரியில நம்ம பார்க்கலாம். அடுத்த வரியில சுந்தரமாவது நீரு அப்படின்னு சொல்றாரு. சுந்தரம்னா என்ன நமக்கு தெரியல, தமிழ்ல சுந்தரம் என்றாலே அழகு, நமக்கு அழகு சேர்ப்பது திருநீரு அப்படின்னு சொல்றாரு. எப்படி வள்ளுவர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா சொல்வாரு, கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு ஆளோட கண்ணை பார்த்தா அப்படின்னு இருக்கதோ அப்படின்னு பாக்குறதோ இல்லாம பார்க்கும்போது கண்ணு நிறைய கருணை தெரியணுமா, தெரிஞ்சா அதுதான் அழகு அப்படின்னு எப்படி வள்ளுவர் சொல்றாரோ அதே போல இங்க சொல்றாரு. முகம்னு ஒண்ணு இருந்தா அது திருநீர் பூசியிருந்தாலே தெய்வீகமா சுந்தரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த வரியில சொல்றாங்க. அதை தொடர்ந்து சொல்றாரு துதிக்கப்படுவது நீரு அப்படின்னு சொல்றாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா துதித்தல் அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, இது நாம முத சொன்னது போலதான், நிலையாமை என்பது ஒரு யூனிவர்சல் தாட், எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்து. எந்த சமயமா இருக்கட்டும், எந்த இனமா இருக்கட்டும், எந்த மொழியா இருக்கட்டும், எந்த பண்பாடா இருக்கட்டும், எல்லா ஒன்றும் ஒண்ணுதான் சொல்லுது. இந்த உலகத்துல உள்ள அனைத்தும், இந்த புவியில நாம் பார்க்கிற அனைத்தும் நிரந்தரமற்றது, ஒரு நாள் மாறும், நிலையா இருக்காது, அதனால நம்ம வந்து மிதமா வாழணும் அப்படின்ற கருத்தை ரொம்ப சொல்றோம். அப்படி எல்லாரும் போற்றக்கூடியது ஒன்று திருநீர் அப்படின்னு துதிப்பாங்க, எல்லாரும் அதை போற்றுவாங்க, துதிப்பாங்க, துதிக்கப்படுவது நீர் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து சொல்றாரு தந்திரமாவது நீருன்றாரு. இது தந்திரம் இல்லைங்க, இங்க தந்திரம் அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா ஆகமம் போன்ற நெறி,
தந்திரமாக நமக்கு ஆகமம் எப்படி இறை ஞானத்தை தருகின்றதோ அதே போல திருநீரும் இறை ஞானத்தை தரும் தந்திரமாவது நீர் அப்படின்னு சொல்கிறாரு. அதனை தொடர்ந்து அடுத்தவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருங்க, சமயத்தில் உள்ளது நீர் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லா சமயத்திலும் முதல் நான் சொன்னது போலவே எல்லாரும் ஏற்றுக்கொண்ட அந்த திருநீர் எல்லா சமயங்களிலும் கூட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இதை தான் சைவத்துல நம்ம சொல்றோம். ஏன் சைவம் வந்து சமயம் கடந்த செந்நெறி அப்படின்னு சொன்னா, சமயம் எனப்படுவது ஒரு வழி. அது என்ன வழி அப்படின்னா, ஒரு சமுதாயம் இருக்காங்க, ஒரு குமுகாயம் இருக்குன்றாங்க, அவங்களுடைய இயற்கை சூழல், அவங்களுடைய பண்பாடு, அவங்களுடைய சீதோஷண நிலை, சரிங்களா, அப்புறம் அவங்க வாழ்கின்ற நிலம், அதனுடைய தன்மை, இதை பொறுத்து தான் ஒரு சமயம் வரையறுக்கப்படுகின்றது. இதை நான் சொல்லுங்க, நீங்க இன்டர்நெட்ல கண்டிப்பா நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிலிஜன் வர்சஸ் ஸ்பிரிச்சுவலிட்டின்னு நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரிலிஜன் எனப்படுவது நிறைய மனிதர்கள் சார்ந்த கூறுகளை வைத்து கொண்டு அடுக்கக்கூடியது. ஸ்பிரிச்சுவலிட்டி என்பது இதெல்லாம் கடந்து சொல்கின்ற உண்மை பொருளை பற்றி விளக்குகின்றது. அன்ஃபார்ச்சுனேட்லி ஆஃபார்ச்சுனேட்லி இங்கே நான் சொல்லணும், நம்ம சைவர்களாக இருப்பதனால சைவத்தில் சொல்லப்படுகின்ற அனைத்து கூறுகளுமே இவங்க எல்லாம் ஏற்றுக்கொண்ட ஒன்றாக இருக்கின்றது. அதனால தான் அவன் சொல்கிறான் அல்டிமேட் யூனிவர்சல் தாட், தி அல்டிமேட் தாட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. அது என்னன்னா, நம்மளுடைய அறிவோட முடிந்த முடிவு அப்படின்னு சொல்கிறப்போ யாரோட அறிவுனா மனிதர்களுடைய அறிவு இல்லைங்க, இந்த ஞானம் விஸ்டம் என்பதோட முடிந்த முடிவாக இருக்கக்கூடியது சைவஸ்தாந்தம் அப்படின்னு சொல்கிறோம். எல்லா சமயத்தையும் கடந்து நிற்கின்றது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அப்படி சொல்கிறது தான் இங்கே அவர் சொல்கிறாரு, சரிங்களா. சமயத்தில் எல்லா சமயத்திலும் உள்ளது நீர் அப்படின்னு சொல்லி இறுதி அவர் சொல்கிறாரு, செந்துவர் வாய் உமை பங்கன். சிவப்பு அழகாக பெண்களுக்கு அழகுன்னு சொன்னாலே நம்ம என்ன சொல்லுவாங்க, கண்ணு மற்றும் உதடு இல்லைங்களா, அப்படி சிவப்பான உதடு அவ்வளோ அழகாக இருக்காங்க, அந்த அழகான உதடை வச்சிருக்கின்ற உமை இருக்காங்களே, அவங்களுடைய பங்கனான இறைவன் செந்துவர் வாய் உமை பங்கன், திரு ஆலவாயில் இருக்கக்கூடிய இறைவன் திருநீரே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அவர் பூசியிருக்கிறது திருநீர் இல்லைங்களா, அப்படியான திருநீர் தான் இறைவன் பூசியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் முடிக்கின்றாரு. இதைத்தான் அவர் வந்து மீண்டும் இன்னொரு 10 பாடல்களில் பாடிட்டு போறாரு. இறுதி பாடல் ஆற்றல் அடல் விடையேறும்னு வரும், ஒவ்வொரு பாட்டிலையும் மீண்டும் திருநீற்றோட சிறப்பை சொல்லி பாடுறாரு. அதுதான் நமக்கு இந்த வாரத்தினுடைய பாடல். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பாடலை நீங்கள் காய்ச்சல் வந்தாலும் நம்ம பாடி பார்க்கலாம், உண்மையாவா நடந்திருக்கா அப்படின்னா கண்டிப்பாக நடந்திருக்கு. இனிமேல் நம்ம திருநீர் பூசும்போது இந்த திருநீருக்கு பொருள் என்ன, ஏன் நம்ம தேவாரம் பாடுறோன்னா அதுக்கு தான் பாடுறோம். நம்ம ஒன்றை செய்யும் பொழுது அதனுடைய பொருளையும் சேர்த்து விளங்க சொல்லிடும் திருமுறை. இப்போ இனிமேல் திருநீர் பூசும்பொழுது மந்திரமாவது நீர் அப்படின்னு சொல்கிறப்பயே அது மந்திரம். அடுத்தடுத்து என்னெல்லாம் சொல்கிறாங்க, எல்லா சமயத்தாலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, தேவர்கள் கூட இதை பற்றி மகிழ்ச்சியாக சிந்திக்கிறாங்க. இப்படி நம்ம சிந்தித்து கொண்டே கண்டிப்பா திருநீரை பூசி மகிழ்வோம் என்று சொல்லி மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்துல உங்களை இன்னொரு திருமுறையுடன் சந்திக்கும் வரை விடைபெறுவது அகல்யா. மேன்மை கோள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். பை பாய்.